அப்பாட்டின் வீட்டில் தூங்கிட்டு இருந்த எங்கள் அம்மா வாடா வெளியே போகணும்னு சொல்லி போட்டு போயிட்டு என்ன பேங்க் கொண்டு போனாங்க. பேங்க்ல எங்கள் அம்மா போனோன்னு சொன்னோன்னே வாடா சரவணா சூப்பர் மார்க்கெட் போகலாம், எதுக்குமா அங்கே போனோன்னு சொன்னோன்னே வாடா உனக்கு பாவ பஜ்ஜி செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஆஹா பாவ பஜ்ஜியா அப்படியா அப்படி ஆமாம் தான் சொன்னாங்க. சரி டக்கு டக்குனு உள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒரு கூடையை எடுத்துட்டு எங்கள் அம்மா பாவ பஜ்ஜி பிரெட்டை வாங்கினாங்க. பாவ பஜ்ஜி பிரெட்டை வாங்கினோடனே நான் அப்படியே திரும்பி பார்த்தேன். ஆஹா சாக்லேட்டு சாக்லேட் பார்த்துட்டு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துடுச்சு. நம்ம சாக்லேட் இப்போ கூட எல்லாருக்குமே பிடிக்கும். சரி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு சாக்லேட்டு போட்டுலாம் சொல்லிட்டு ஒரு சில்கெட்டு உள்ளே வச்சேன். ஆனால் எங்கள் அம்மா அப்புறமேட்டு அதை கண்டுபிடிச்சி அதை அங்கேருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாவ பஜ்ஜிக்கு மசாலா தெல்லாம் சொல்லிட்டு பாவ பஜ்ஜி மசாலா தேட போனால் ரேட்டும் இல்லை, எல்லாமே அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சின்ன பேக்கெட் கிடைக்குமா கிடைக்குமா தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. அப்புறம் 37 ரூபா அது ஒன்று கிடச்சி அது வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னடா குளிச்சியான்னு கேட்டாங்க. ஏமா அப்படி கேட்குறேன்னு சொன்னோடனே ஆடா உனக்கு சோப்பு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஐயோ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சோப்பு வாங்கி கொடுத்தாங்க. பல்லு விளக்குனே கேட்டாங்க. ஐயோ அம்மா விளக்கிட்டம்மான்னு சொன்னோடனே சரி இந்த ஷாம்பு வேணுமா ஆமாம்மா சொன்னேன். சரி ஷாம்பு ஒன்று வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு பல் விளக்குறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று கேட்டேன், அதுவும் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்தப்பறம் என்னடா பல் விளக்குனியே இல்லையான்னு கேட்டாங்க. அம்மா நான் விளக்கிட்டேன் சொன்னேன். சரி குடுகுடு ஓடி போய் பில் கவுண்டரில் போனோம். பில் கவுண்டர் போட்டோன்னே பில்லு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அம்மா பசிக்குது வீட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே அப்படியே அங்கேருந்து பில்லை போட்டு தலைவர்களுக்கு வெளியே ஓடி வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே தலைவர சூப்பர் மார்க்கெட்டை பார்த்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு போகிறேன் பா.